ஸோ ஹே எல்லோரும் போன்ஸ் யூ வேறு பண்ண பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் ஜுகோஸ் அப்படின்ற ஒரு கஃபேல இருக்கும். இந்த கஃபேக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பிளான்ஸே வேறு. கோயம்புத்தூருக்கு நான் வரேன்னு சொன்னோடனே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இந்த பிளேஸ் எனக்கு சொன்னாங்க, அதாவது இங்கே வந்து சுர்ரோஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சென்னையிலே நான் வந்து சுர்ரோஸ் சாப்பிட்டது கிடையாது. கோயம்புத்தூர் வரும்போது எனக்கு அந்த அதை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற போது சரி நம்ம இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சுர்ரோஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீள் நீளமாக வந்து இந்த பேன்கேக் மாவில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் வந்து சுர்ரோஸ் கொண்டு வந்திருக்காங்க போல். அதுக்காகவே மோஸ்ட்டாக நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. Dirt in my sleeves pulled up and my head held high. No shirt, no shoes, but a beating heart. And I made sure that my tongue was tied. Try to shut up and just put up with all the... So guys, we're going to go here and... பர்மிஷன்லாம் எப்படி வாங்கியாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெனுலாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது. பட்டி டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஷேக் ஃப்ரெஞ்ச் ரைட் டோஸ். வாட் லாங்குவேஜ் இஸ் தட்? அதாவது ஃப்ரெஞ்சில் பட்டி டோஸ்னால் வந்து ஷேக்ஸ். ஆவல் என்ன ஹெவன்லி ஹேசல் நட் ஷியூர் டு ப்ளீஸ் யூ. கண்டிப்பாக அது வாங்குறோம், ஏன்னா எனக்கு ஹேசல் நட் பிடிக்கும். மெலோனி த குட்னஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் மஸ்க் மெலன் மெலோனி. சுர்ரோஸ் சார், நான் இங்கே மெயினாக வந்தது காரணம் வந்து சுர்ரோஸ்க்காக. சுர்ரோஸ் வந்து இப்படி தான் இருக்கும், பட் நான் இப்போதைக்கு அதை கிட்ட காட்டல, பிகாஸ் நான் வாங்கிட்டு காட்டுறேன். ஸோ சுர்ரோஸ் யூ மி சிக்ஸ் சுர்ரோஸ். அதுக்கு டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிப்ஸ் வச்சுருக்காங்க. டார்க் சாக்லேட், கேரமல், ப்ரலினோஸ், ப்ரலினோஸா, ஒயிட் சாக்லேட், ஃப்ரெஷ் மொயிட்டோஸ். செம வெயிலாக இருக்குது, ஸோ ஃப்ரெஷ் மொயிட்டோஸ் ஒன்று வாங்குவோம். ஒன் பொமக்ரனட் மொயிட்டோ. ஆக்சுவலி இப்போ நான் வந்து நான் மட்டும் இங்கே இல்லை, என் கூட வந்து தாஜ் இருக்கான், ப்ரோ இருக்காரு, மாமா இருக்காங்க. அதனால் வந்து இவ்வளோ வாங்குறேன். நீங்கள் மட்டும் ஒருத்தனா வாங்கி வேஸ்ட் பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. கோயம்புத்தூரில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, டோன்ட் பி ஷெல்ஃபிஷ். பன்னினி சாண்ட்விச்சஸ், சிக்கன் பேட்டி, வெஜ் ட்ரை பண்ணலாமா? வெஜ் ட்ரை பண்ணலாமா? டிக்கா நெகட்ஸ். ஸோ டிக்கா நெகட்ஸ் வெஜ் ஸ்மோக்டு சிக்கன். பிரெட்டு வந்து சாஃப்ட் ப்ரியோஷ்னா அது எப்படி இருக்கும்? சாஃப்ட் ப்ரியோஷ். அண்ட் அதில் வந்து ஃப்ரைடே இருக்கணும், சிக்கன் பேக்கனும் இருக்கணும். புட்டீன்ஸ், புட்டீன்ஸ், ஐ வாண்ட் ஒன் புட்டீன் வித் சிக்கன் பேன் கிரேவி. டாப்பிங் வந்து சிக்கன் சாசேஜ் மீட். ரேப்பில் ஐயோ நிறைய வாங்கிட்டு இருக்கோமோ, ஒரு பரவாயில்ல வாங்குவோம். ரேப்பில் பெரிய பெரிய சிக்கன் எல்லாத்துலேயும் ஒன்று சொல்லியாச்சு. கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாம் வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வெஜ் ஃபர்ஸ்ட், பிகாஸ் வெஜ் முதல் சாப்பிட்ருந்தேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் நான்வெஜ் போனோம். கொஞ்சம் வெஜ்ஜில் பெப்பர் நக்கெட்ஸ், பெப்பர் நக்கெட்ஸில் ரோல் சாப்பிட்றோம். நல்லா க்ரீமியாக இருக்குது, அது எதுவும் நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் குட். நல்ல மசாலா இருக்குது நக்கெட்ஸ். பெப்பரி ஒரு வாசத்தோட ஒரு வெஜ் நக்கெட், இது லைட்டாக ஒரு மட்டன் ஒரு ஒரு ஃப்ளேவர். மட்டன் சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு நான்வெஜ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் அதே வெஜ் நக்கெட்டில் வந்து ஒரு பனி சாண்ட்விச். ஆல்மோஸ்ட் வந்து சேம் அந்த அந்த ஒரு டேஸ்ட் தான், பட் இந்த பன்னோட சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆம்லேட் போட சொல்லியிருந்தேன், அதனால் அந்த ஆம்லேட் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குது. லுக்கத்து ஆம்லேட் பர்ஃபெக்டாக போயிருக்கு, ரொம்ப வர புக் ஆகாமல், ரொம்ப கம்மியாக புக் ஆகாமல் கரெக்டாக போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பேட்டி. பெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆனால் உள்ள இருக்க பேட்டி வந்து அந்த சிக்கன் வாசம் இருக்குது, அட் சேம் டைம் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த க்ரீம்ஸு அண்ட் ஆல்சோ சிக்கன் பேக்கன் சொல்லியிருந்தேன் அது இருக்குது, அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தருது. ஆக்சுவலி இட்ஸ் ரியலி குட், கிரேட். ரொம்ப சட்டாக இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப காரமாக சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராவாக பண்ணு செம்ம சாஃப்டாக இருக்குது, சாகியா இல்லை. பெரிய பெரிய சிக்கன் ரேப்ஸு. Thank you.
சாப்பிட்டாலே லைட்டாக காரம் அதிகமாக இருக்கிற ஒரு டிஷ் வந்து இதுதான். இங்கே பெரிய பெரிய மசாலாவோட காரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்டஃபிங் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இவங்களோட சப்ஸ், அதாவது இவங்களை அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த சாண்ட்விச், அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. தட் இஸ் ரியலி ரியலி குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேக்ஸு. இந்த வெஜ் பண்ணினி, இந்த நான்வெஜ் பண்ணினி, பர்கர் மாதிரி இருக்குல்ல சப்ஸ், அது அண்ட் ராப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ருந்தேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ் இருக்குது. ஷேக்ஸ் நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹேசல் நட் ஷேக்ஸ் நம்ம சாப்பிட்லாம். இந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த ஷேக்ஸ் வீடியோ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் மஸ்ட். ஓ மை காட் ஹேசல் நட் ஷேக். எனக்கு ஹேசல் ரொம்ப பிடிக்கும். ஃபெரன் நச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரே ஒரு நட்டு, அதாவது அந்த ஹேசல் நட்டு, அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அதோட வாசம் அச்சு அசல் இருக்குது. இதில் ரொம்ப இனிப்பாக கிடையாது, அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த வாசம். ஓ மை காட், நான் சொல்லலாம் முடிச்சுருவேன். ஒரு ஷேக்கு ரியலி ரியலி குட். ஹேசல் நட் மஸ்ட் ட்ரை. இங்கே வந்தீங்கன்னா ஜாகோஸில். ஸோ ஹேசல் நட் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஹேவ் ஒன் பைட் ஆஃப் திஸ். வாவ். ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மில்க் பேஸ்ட் தான். அவங்க சொன்னாங்க பேஷன். ஐ திங்க் பேஷன் பேஷன் ஃபுட்டில் போய் பண்ணிடுவாங்க. ஷேக்கு வேற லெவலில் இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருக்கேன் வெளியில் நான். இப்போ எனக்கு ஷேக் பிடிக்குதுன்னா அப்போ ஷேக் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நான் காரமாக சாப்பிடணும் வந்த மோஸ்ட்டாக. இப்போ நீங்கள் ஷேக்ஸ் இருக்கனால ஷேக்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த ஷேக்ஸ் ரியலி குட், ரியலி ரியலி குட். பேஷன் ஃபுட் ஷேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரைஸ், குஸ் ஃப்ரைஸ், இதுக்கு பேர் வந்து புட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரேவி நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு அதை மேலே போடுறதுக்கு அண்ட் ஆல்சோ சிக்கன் இருக்குது. ஓ மை காட், வேற லெவலில் இருக்குது. ஓ மை காட், மேலே சீஸ் போட்டுக்காங்க. ஆனால் இந்த கிரேவி இருக்குது தெரியுமா, இது வந்து சிக்கன் பேன் கிரேவியாது. ஆமாம், சிக்கன் பேன் கிரேவி. அப்படி நான் வந்து இந்த இதில் யூஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு வந்து ஒரு டர்க்கி செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு 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 கிரேவி ஒன்று செய்வாங்க. அந்த கிரேவி வாசம் அப்படியே இருக்குது. இல்லை செம்ம ஒரு அத்தன்டிக்கான ஒரு வாச அந்த ஒரு இது இருக்குது இந்த கிரேவியில். ஓ மை காட், மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அந்த சிக்கன் போட்டிருக்காங்க. ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி கொஞ்சம் நேரம் ஆகுது, அதனால் கொஞ்சம் ஆயிடுச்சு. பட் அந்த கிரேவி வாசம் வேறு லெவலில் இருக்குது. இதை சூடாகவே நீங்கள் போட்டு அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பொமக்ரனேட் மொஹிட்டோ, எனக்கு மொஹிட்டோ அவ்வளோ பிடிக்காது யூஸ்வலாகவே. ஓகே குட், ஐம் நாட் அ பிக் மொஹிட்டோ பர்சன். ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். மொஹிட்டோ மாதிரி தான் இருக்குது. ஸ்மோக்டு சிக்கன் பன்னீர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட்டு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வந்து நான் வந்து சாஃப்ட் ப்ரூஷன் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரெட்டு. இது வந்து ப்ரௌன், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. உள்ளே இந்த ஸ்மோக்டு சிக்கன், இந்த ஸ்மோக் சிக்கன் வாசம் சூப்பராகுது. திஸ் இஸ் அ ஸ்மோக் சிக்கன். அழகாக உருவி எடுத்து அதை மட்டும் சாப்பிடுவோம். ஸ்மோக்டு வாசம் வேற லெவல், லைட்டாக சால்ட்டியாக இருக்குது. நம்ம லவ்விங் இட். பெஸ்ட் விஷயத்தை நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு, அது வந்து சுரோஸ். ஏன் சுரோஸ் அப்படின்றன்னா ஃபஸ்ட்டே காட்டப்படேன். இங்கே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சுரோஸ். மேலே வந்து சுகர் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இது ஒரு பலகாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த இது தொட்டு சாப்பிட்றது வந்து நல்லா இருக்குது. சைடோடு தொட்டு சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஒரு பேன் கேக்கி இல்லை ஒரு வாஃபலி ஒரு ஃப்ளேவர். அண்டு மேலே சுகர் வேறு இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதில் வந்து சாக்லேட் இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிடும்போது அது வேறு, இது வேறு. இது ஹேசல் நட், அது வந்து மில்க் சாக்லேட். ஹேசல் நட் எதை தொட்டாலும் ஹேசல் தொட்டால் அது வந்து சூப்பராக போயிடும். ஸோ சுரோஸுக்கும் ஹேசல் நட்டுக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஓ மை காட், ஆல் தட்ஸ் கிரேட். நம்ம சின்ன வயசில் ஒரு விஷயம் வரும், அது பேர் மறந்துடுச்சு. இப்படி இப்படி இருக்கும், அந்த அந்த பேக் திறந்தோடனே ஒரு ஸ்டிக்குமாக இருக்கும், ஸ்டிக் எடுத்து நம்ம அதை டிப் பண்ணி சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் வந்து அந்த டேஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் வேறு பிரீமியமான டேஸ்ட் இருக்குது. இல்லை அந்த ஒரு ஞாபகம் வந்து எனக்கு. இட்ஸ் குட். கிரேவி இது அப்படியே அதை ஊற்றிருங்களேன். எப் எப், தேங்க்யூ. ஸோ எனக்கு அந்த கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா கிரேவி கேட்டிருந்தேன். கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா இந்த புட்டின் சாப்பிடுங்க. இந்த புட்டினில் இருக்கிற அந்த கிரேவி வந்து வேற லெவலில் இருக்குது. வெயிட் எ செகண்ட், இந்த பெஸ்ட்டு தொட்டு சாப்பிட்டு முடிச்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான கிரேவி. கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். வா, ஸோ ஹாப்பி. காஃபி இந்த பாட்டிலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி ஆர்பிள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த காஃபி பைட் ஃப்ளேவர் இருக்குது. இல்லை காஃபி பைட் சாப்பிட ஒரு ஃப்ளேவர் வந்துருமா, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நாள் வச்சு காஃபி பைட் சாப்பிடணும். நிறைய விஷயம் நான் சாப்பிடாம இருக்கேன் ரீசெண்டாக. அதெல்லாம் ஏதாவது வருஷம் சாப்பிடும்போது நமக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னா பார்லி ஷேக் சாப்பிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பைட் ஷேக் சாப்பிட்றேன்.
பா அப்படியே அக்சுவல் காஃபி பெய்டில் ஷேக்காக படி குடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க மில்க் பேஸில் பண்ணுறாங்க, அதை அவங்க சொன்னாங்க. ஸோ தட் இஸ் குட். நான் வந்து தொட்டு சாப்பிட்றதுலேருந்து லைட்டாக அப்கிரேட் ஆகி நான் குடிக்க போயிட்டேன் கிரேவியை, பிகாஸ் கிரேவி இஸ் தட் குட். ஐயோ இப்படி இவ்வளோ நல்லா செய்யுங்க கிரேவியை. இது மட்டும் இவங்ககிட்ட எப்படின்னு கற்றுக்கிட்டு நான் ஊரில் போய் ஒரு கடையை போட்டலான்னு இருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அந்த கிரேவி ஃப்ளேவர். ஏடா ஒரு பெப்பரியாக கொஞ்சம் க்ரீமியாக, அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. மெலன் ஷேக், ஓ மை காட், இவங்ககிட்ட எல்லா ஷேக்குமே வந்து டாப் கிளாஸாக இருக்குது. மஸ்ட் ட்ரை மெலன், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ஷேக்கிங் சாப்பிட்லாம். நான் ஆல்சோ வந்து பிச்சு குடிச்சுன்னு ஹேசல் நட் தானே, அதை பாருங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஜட் குட், சீரியஸ்லி எல்லா ஷேக்குமே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இது. அதில் எனக்கு இருந்த ஒரே இது என்னென்னா வந்து லைட்டாக இதில் மட்டும் எனக்கு ஸ்டஃபிங் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதாவது அந்த செம. ஓகே கைஸ், இப்போ உள்ள சாப்பிட முடிச்சாச்சு. போகும்போது ஒருத்தனா போனேன், வரும்போது மூணு பேராக வந்து வெளியே வந்திருக்கோம். என்ன காரணம்னா வந்து நான் வாங்கினது அதிகமான ஐட்டம். எப்படி இருந்துச்சு ஃபுட் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஷேக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிச்சு ரொம்ப கடைசியில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ் வந்து ரொம்ப வந்து எவால்வ் ஆகிட்டு வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து குடிச்ச ஷேக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இப்போ ஷேக்ஸ் வரதே கிடையாது. ஷேக்ஸ்லாம் வந்து வேற மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீம் போட்டு செய்கிறாங்க, ஒருத்தவங்க மில்க் பேஸில் செய்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க ஆட் பண்ணுற அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. சில இடத்துல ஒரு அத்தென்டிசிட்டி இருக்குது அந்த ஃப்ளேவரில், சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அத்தென்டிசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்கு. பட் அட் தி சேம் டைம் அது வந்து நேச்சுரல் ஃபுட் போட்டு பண்ணுன்றது தெரியுது. இன்னைக்கு நான் சாப்பிட்ட ஷேக் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறேன். அந்த ஷேக்ல அதனால தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஷேக்ஸ் பற்றி அந்த பேஷன் ஃப்ரூட் ஷேக்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹேசல் நட்டு பா செம்ம ஷேக். அப்புறம் நான
காலி பண்ணிட்டேன். அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிச்சான்றது தெரியல, பட் ஐ லவ்ட் இட். ஈச் அண்ட் எவ்ரி லிக் ஆஃப் இட் நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சுரோஸ் சுரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுரோஸ் வாஸ் குட். அந்த ஹேசல் நட் அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த ஹேசல் நட் அந்த டிப்பு சூப்பர் 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 டிப். அந்த மில்க் சாக்லேட் ட்ரிப்போட அந்த ஹேசல் நட் டிப் வந்து அப்படியே அப்படி எடுத்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. சுரோஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அந்த ஹேசல் நட் வாங்கிட்டு நீங்கள் அதை தொட்டு சாப்பிடுங்க. இட் வில் பி குட். ரோல்ஸ் வேர் குட். பனினிஸ் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஸ்மோக்டு சிக்கன் பனினி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல வாசம் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அந்த தனியாக அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏ அந்த பேரில் அந்த வாயில் வர மாட்டேன். இல்லை வந்து கேக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த புட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. புட்டிங் இல்லை புட்டிங் ப்ரைஸ் இது ஹேசல் நட் ப்ராமினெண்டாக இருந்துச்சு ரொம்ப. கேக்லேயும் சரி அண்ட் அந்த சாக்லேட் டிப்பும் சரி. நீ சொன்ன மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷன் அது. இந்த ரோலில் பெரிய பெரிய ரோல் அதெல்லாம் வச்சு எனக்கு பிடிச்சது. இட் வாஸ் வண்டர்ஃபுல் பிளேஸ். வி என்ஜாய் திஸ் ஃபுட். ஐ திங்க் சொன்னால் இவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த கிரேவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது கிரேவியை நான் சாப்பிட்டு வேறு மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த கிரேவிக்காக நீங்கள் வரலாம். உங்களுக்கு அந்த மாதிரி கிரேவிஸ் தான் பிடிக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கிரேவி எப்படின்னு சொல்லிட்டு. சுரோஸ் சொல்லிட்டேன் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வேறு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் போயிட்டு இங்கே இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சடாகம் ரோட் ஜிசி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதான் சரிங்களா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ சீ யூ டுமாரோ இன் அதர் வீடியோ. பை 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 பை. அந்த ஸ்பெட்டில் சாஃப்ட் பிரியாச்சோ இட்டாலியன் ப்ரௌன் இருக்குது. எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்ன? தெரிஞ்சு இட்டாலியன் பிரெட்டு ப்ரௌன் பிரெட்னா இதுரா கோதுமை பிரெட்ரா. ஓகே. இட்டாலியன்னா வந்து நார்மல் இதுதான் உனக்கு பேர் என்ன மைதா பிரெட்டு தான். ஓகே ஓகே. சாஃப்ட் பிரியோஷன்றது வந்து உனக்கு அதே சாஃப்டாக ஏதோ நிறைய பட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரோ வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் இட்டாலியன் அண்ட் சாஃப்ட் பிரியோஷ்? நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம் வந்து என்ன சாப்பிட்டே தெரில அதனால வந்து அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. வந்து பெரி பெரி சிக்கன் பாட்டி அப்புறம் பாட்டி. Thank you.